தலைப்புச் செய்திகள். கொரோனா காலத்தில் மாணவர்கள் இழந்த கல்வியை மீண்டும் பெற இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக 90,000 மெட்ரிக் டன் யூரியா ஒதுக்கீடு தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை. கல்வியில் கவனம் செலுத்துவதோடு அனைவரும் கொரோனா பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். போக்குவரத்து துறையில் 6,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேட்டி. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.